சின்ன குழந்தைங்க முதக்கொண்டு கண்ணாடி போடுறாங்க. உங்க குழந்தைக்கு நீங்க படிப்பை கொடுக்கீங்களோ வேற எது முதல் உடல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. அஞ்சு கிடந்தா கூட புழிஞ்சி வச்சு தருவாங்க, அதை நாங்கள் சாப்பிடுவோம். மொபைல் மொபைலில் உள்ள கேம்ஸ் இந்த மாதிரியே இந்த குழந்தைங்க போயிடுச்சு. மொபைல் இல்லாமல் சாப்பிட மாட்டான் என் பையன், அதை பெருமையாக சொல்றது. குழந்தைகள் வளர்ப்பை பற்றி நம்ம இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியங்கள் இருக்கு. விந்தையான உலகம், விசித்திரமான சில மனிதர்கள், நாம் அன்றாடம் சந்திக்கும் மனிதர்களிடமிருந்து நாங்கள் உங்களுக்காக ஒரு தொகுப்பாக கொடுத்து கொண்டிருக்கோம். அதாவது இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாளைக்கு முன்னகுடி ரெண்டு மூணு நாள் இருக்கும் முன்னகுடி பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பழம் விற்கிற பழ வியாபாரி அவர் சொன்ன ஒரு பதிலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், ஒரு 15,000 ரூபா தேவை தம்பி, 15,000 ரூபா எனக்கு தேவை, நீங்கள் தாங்க அப்படின்னு. எதுக்கு இப்படி கேட்குங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொல்கிறாரு, நேற்று என் பையன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா செலவு என்னெல்லாம் பண்ணன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்காக அந்த பையன் அவனுடைய கைபேசியை தூக்கி எரிஞ்சு உடச்சிட்டான். சரி, உடஞ்சிட்டேனால என்ன என்ன இல்லை, என் பையன் உடனே எனக்கு நீங்கள் ஃபோன் வாங்கி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இருந்தாலும் மறுநாளே வாங்கி கொடுக்கறதுக்கு வட்டிக்கு வாங்கினாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? அந்த பையனை நீங்கள் கண்டிக்க வேண்டியதுனா அடிக்க வேண்டியதுனே, தோலை உரிச்சிட வேண்டாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதே மாதிரி ஒரு நேரம் நடந்துச்சு தம்பி, கையை வெட்டிக்கிட்டான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கையை வெட்டிக்கிட்டான். இப்படி வேங்கிட்டு வரலனா நான் மறுபடியும் கையை வெட்டிக்கிட்டுவேன், இல்லைனா என் கழுத்தை வெட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி நான் இன்னொரு பையன், எங்கள் சொந்தக்கார பையன், அந்த பையன் இதே மாதிரி எது செய்யலனாலும், ஒரு 7 வயசு குழந்தை, அந்த குழந்தை சொல்லுது, மாடியிலிருந்து நான் குதிச்சிருவேன், எனக்கு நீங்கள் அதை வாங்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம இது என்ன, இது குழந்தைகள் வளர்ப்பை பற்றி நம்ம இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியங்கள் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுடைய மென்டாலிட்டி இப்போதைக்கு மொபைலை நோக்கி போயிட்டு, சாப்பாடு ஊட்டுறதுக்கு கூட மொபைல் இல்லாமல் சாப்பிட மாட்டான் என் பையன், அதை பெருமையாக சொல்கிறது. ஓடி விளையாடுறது, ஓடி அதாவது ஒரு பயங்கரமாக இருக்கும். இல்லை எல்லா குழந்தைங்களையும் பார்த்தா இப்போ போண்டா கோழி மாதிரி குண்டு குண்டாக இருக்கு, என்னன்றில்ல குண்டாகவே இருக்குது, அதுக்கு எதுவுமே தெரியல, அது ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது. அதுக்கு எதுவுமே அதுக்கு ஒன்லி மொபைல், மொபைலில் உள்ள கேம்ஸ், இந்த மாதிரியே இந்த குழந்தைங்க போயிடுச்சு. இதை வந்து நம்ம கட்டாயம் ஒரு குழந்தைய வச்சு சாப்பிடும்போது, உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் ஐயா அப்பான்னு எங்கள் ஊரில் நாங்கள் வந்து ஐயான்னு சொல்லுவோம், எங்கள் ஐயாலாம் வந்து சாப்பாடு டைம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா கூடி உட்காந்துருவோம், மொத்தமாக தான் ஒரு அப்படி மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம், என்னென்ன வருமோ அப்படியே நான் உட்காந்து. இப்போ வந்து இது கிடையாது, ஒன்லி கடையில் வாங்கி சாப்பிட்றது அப்படித்தான். அஞ்சு கிடந்தா கூட புழிஞ்சி வச்சு தருவாங்க, அதை நாங்கள் சாப்பிடுவோம். வெங்காயம் இருந்தால் அதை வச்சு சாப்பிடுவோம், கருவாடு வறுத்து தருவாங்க, முட்டை இந்த மாதிரி இருந்த சூழ்நிலை போய் இப்போ எது கேட்டாலும் குழந்தைங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. சாக்லேட்டா கிடைக்கும், பிஸ்கெட்டா கிடைக்கும், எங்களுக்கு அது கிடைச்சதே கிடையாது. ஏன், நாங்கள்லாம் வளரலையா? நாங்கள்லாம் ஒரு பெரிய இடத்துக்கு போகிற மாதிரி எந்த ஆளுமே இல்லையா? இப்போ கேட்டோம்னா நாங்கள் ஒரே ஒரு சைல்டு தான் வச்சுருக்கோம், ரெண்டு சைல்டு தான் வச்சுருக்கோம், நாங்கள் பிரின்சஸ் மாதிரி வளர்க்குறேன், கிங்க் மாதிரி வளர்க்குறேன்னு சொல்லி கோமாளியாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து குழந்தைங்களை கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் அது ஓட விடுங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் படிப்பை கொடுக்கீங்களோ வேறு எது முதல் உடலில் ஆரோக்கியத்தை கொடுங்க. விளையாட்டுலாம் சொல்ல, நான் இப்போ என்னோடய பையனெலாம் காலையில் நான் கடைக்கு வரும்போது 6 மணிக்கு எந்திரிச்சு நடக்க விட்ருவேன். கரெக்டாக போயிட்டு வர்றதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவோம். அவனுடைய வயசு வரைக்கும் 7 வயசு தான். இந்த மாதிரி எங்கள் ஊரை பொறுத்த அளவுக்கு நான் பெருமைக்கு சொல்லலை, எங்கள் ஊரம்னு பெருமை சொல்கிறேன்ல, நிறைய காலையிலே பார்த்தீங்கன்னா குழந்தை சின்ன சின்ன பையன், 5 வயசு பையன், 6 வயசு பையன், இவங்க எல்லாருமே ஃபுட்பால் கிரவுண்டுக்கோ வாலிபால் கிரவுண்டுக்கோ வாக்கிங்க்கோ எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க. தயவு செய்து சிட்டியில் உள்ளவங்க இதை ரொம்ப நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைய ஒரு மாடிப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 நேரம் ஏறி இறங்க சொல்லுங்கள், உட்கார்ந்து எந்திரிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் போடுவோம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்செப்டில் எங்களுக்கு சொல்ல வந்தாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொல்கிறாங்க, குழந்தைங்களை வளர்க்கும்போது கோழி குஞ்சு மாதிரி வளர்க்காதீங்க. கோழி குஞ்சு மாதிரி பொத்தி பொத்தி வளர்க்குறது தான் இப்போ ரொம்ப ரீசெண்ட் ஆகிட்டு இருக்கு. தயவுசெய்து கோழி குஞ்சு மாதிரி வளர்க்காதீங்க, பருந்து மாதிரி வளங்க.
பறக்க நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். கோழியால பறக்கிறதுக்கு அது கட்டாயம் கத்துக் கொடுக்காது, இறை மேயறதுக்கு மட்டும்தான் கத்துக் கொடுக்கும். நீங்க இப்ப சம்பாத்தியம் பண்றது சாப்பிடுறது தான் நீங்க கத்துக் கொடுக்க போறீங்க. பருந்து மாதி தனியா வாழ்றதுக்கு தயவு செய்து கத்துக் கொடுங்க. காரணம் கட்டாயம் ஒரு பேரண்ட்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனோம்னா நம்ம பாதி வாழ்க்கையில தான் அவங்க டிராவல் பண்ண முடியும். மீதி பாதி வாழ்க்கையை அவங்க தனியா கட்டாயம் தனியா தான் வாழ்ந்து ஆகணும். இது எந்த வித ஒளிவு மறைவும் கிடையாது, நிதர்சனமான உண்மை. கட்டாயம் நம்ம பாதி லைஃப் தான் அவன் கூட இருக்க முடியும், மீதி பாதி அவன் தனியா தான் கழிக்கணும். அவனும் ஒரு குடும்பத்தை உருவாக்கி அதை வழி நடத்தணும் அப்படிங்கிறது எல்லா பெற்றோர்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. பொத்தி பொத்தி வளர்த்தேன், என் குழந்தை வெளியே போனால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். ஏன் நீங்கள்லாம் இப்போ வெளியே சுற்றி பார்க்கலையா? உங்களெல்லாம் இப்போ உங்கள் அம்மா வந்து பாசமாக வளர்க்கலையா? நீங்கள் மட்டும் உங்கள் பாட்டில் டூர் போகிறேன் சுற்றுறேன் அங்கே சுற்றுறீங்க. ஒன்றுமே ஒன்று ஒரு சின்ன சாதாரண ஒரு பக்கத்து ஊருக்கு கூட இப்போ போயிட்டு வரதுல பயங்களுக்கு சாதாரண ஒரு சின்ன வேலை செய்கிற பையன் கூட போயிட்டு வந்துடுதான். ஆனால் அந்த படிக்கிற பையங்களுக்கு பட்டறிவு மட்டும்தான் இருக்குது, படிப்பறிவு மட்டும்தான் இருக்குது. பட்டறிவு அப்படிங்கிறது நம்ம பசங்களுக்கு இப்போ கிடையாது. எதையுமே பார்த்து எதையும் தெரிஞ்சுக்கிற ஒன்லி மொபைல் 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 மொபைல்லே அவருடைய லைஃப் போகுது. நிறைய பேருக்கு கண்ணு தெரியல. கல்லாம் பார்த்தா ஒருத்தருக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, அது இப்போ அது இதுன்னு சொல்கிறாங்க, கண்ணு தெரியாமல் போயிடுது. கண்ணாடி போடுறது ஆஸ்பத்திரியில் லைனில் நிற்காங்க. இந்த மாதிரி கண்ணாடி போடுறதே எங்களுக்கு ரொம்ப அபூர்வமாக தான் நாங்கள் பார்ப்போம். எங்கள் ஸ்கூலில் நாங்கள்லாம் வந்து எயித்து டென்த்துலாம் படிக்க முடிச்சில் பார்த்தோம்னா ரொம்ப ரேர் கண்ணாடி போட்டுருக்கிற ஆளை பார்த்தோம். ஆனால் இப்போ எப்பா சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு கண்ணாடி போடுறாங்க. விழிப்புணர்வோடு இருப்போம், குழந்தைங்களை வளர்க்குறது கவனமாக வளர்க்குறேன்.